தனுஷோடைய நானே வருவேன் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு. கலவை எல்லாம் இல்ல, பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. நான் கேட்டேன் நெகட்டிவ் நெகட்டிவ் என்ன, நீ நெகட்டிவ் பர்சன், உன் கண்ணுக்கு போடுறதெல்லாம் நெகட்டிவ், நான் பாசிட்டிவ், எனக்கு கண்ணுக்கு போடுறதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நீங்களும் ரிவ்யூஸ் செக் பண்ணிட்டு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை ஒரு ஓரமா வச்சுட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான படம் ரிலீஸ் ஆகுது, பொன்னியின் செல்வன் பார்க்கணுமே. நாளைக்குள்ள முத நாளே பார்த்துடணும்னு எல்லாரும் வேக வேகமா போய் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு வந்து தியேட்டர்ஸ்லாம் ஃபுல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளா போற போக்க பார்த்தா அடுத்த மாசம் தான் பார்ப்போம் போல. நம்ம பாக்குறதுக்குள்ள தியேட்டரே இல்ல, படமே சாரி, நம்ம பாக்குறதுக்குள்ள படத்தை தியேட்டர்ல இருந்து எடுத்துருவாங்க போல. சரி, அது எப்படியாக இருந்து போட்டு இந்த நானே ஒருவன் படத்துக்கு வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணும் அப்படின்னு யோசிச்ச தனுஷ் ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பாண்டிச்சேரி ரசிகர்கள் நம்ம ரங்கசாமி ஐயா சிஎம்க்கு வந்து கடலுக்குள்ள போய் திறந்தாங்கல்ல, இப்ப கடலுக்கு மேல திறக்கிறோம் அப்படின்னு போஸ்டர் ஓபன் பண்றாங்க. நானே வருவேன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கந்தனுக்கு அரோகரம், அண்ணனுக்கு அரோகரங்கிறாங்க. அண்ணனுக்கு ஆமாங்க, அண்ணன் தனுசு வேறையா, அண்ணன் முருகனும் வேறையா அப்படின்னு எல்லாரும் இணைத்துட்டாங்க போல. எல்லாம் ஒண்ணு ஜாலியா இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாண்டிச்சேரினாலே கடல் தண்ணி, இதை சார்ந்துதான் வாழ்வாங்க. நீர் இன்றி அமையாது பாண்டி. அந்த மாதிரி தண்ணியும் பாண்டிச்சேரியையும் அன்னப்பறவை நினைச்சா கூட பிரிக்க முடியாது. அதே மாதிரி எங்களையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் யார் நினைச்சாலும் எப்படி பிரிக்க முடியாது. அந்த ஆன் ஸ்பாட்ல இப்படி தூக்கி நீங்க வந்த கத்துக்க பிரிஞ்சிருவாங்க. ஏடி இப்படி பேசுங்க, ரெண்டு காமெடி இப்படி போடு பிரிஞ்சிருவாங்க. சரி ஓகே, ஷோக்குள்ள போ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேச தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். கடந்த வாரம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு ஒன்று பயங்கரமாக சர்ச்சை ஏற்படுத்தி ஓசி. ஆமாம், திமுகவனால் தினமும் பெண்கள் ஓசில பேருந்துகளில் பயணிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அனைத்து தரப்பு மக்களுமே அவருக்கு எதிராக கண்டன குரல்களை பதிவு செஞ்சாங்க. காலேஜ் போகிற பெண்கள் ஆரம்பித்து வயசான பாட்டிங்க வரைக்கும் அமைச்சர் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. அமைச்சர் ரொம்ப அமைச்சராக செயல்படுறாரு அப்படின்ட்டாங்க. அமைச்சர் சரி ஓகேங்க, என்னங்க இதெல்லாம், அரசாங்கம் ஒரு திட்டம் அறிவிக்குதுங்க, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணோம், ஃப்ரீன்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு பயணம் பண்ணோம். இப்போ என்னடானா அமைச்சர் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு, கிண்டலாக பேசுகிறாரு அப்படின்னு சமகோமாயிட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு பாட்டியமாக பஸ்ஸில் போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டக்டர் கூப்பிட்டு இந்தப்பா கண்டக்டர் காசை பிடி டிக்கெட்டை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த பஸ் கண்டக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய தான் இந்த பேருந்து விட்டுருக்காங்க, நீங்கள் இலவசமாகவே போகலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இப்படி சொல்லுவீங்க அவர் நாளைக்கு வந்து ஓசின்னுவீங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, புடி காசை குடு டிக்கெட்டை அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. அந்த வீடியோ தான் காலையிலேருந்து பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ வேகமா வைரல் ஆகவே ஒரு அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஒரு ஃபேக்குங்க, இது ஒரு டிராமா, இதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை தூக்கிட்டு வராரு. திமுக விசாரத்தை நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி தான் இந்த கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கோயம்புத்தூர் அதிமுக ஐடிவிங்கே சேர்ந்த ஒருவர் தான் இந்த பாட்டியை செட் பண்ணி இப்படி பேச சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லி வந்து ஒரு பேர்லாம் பதிவு பண்ணிருக்காரு. ஓ, ஃபேக்ட் செக் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே, இவர் தாங்க பண்ணிருக்காரு, இது வந்து நேச்சுரல் நடக்கல. அமைச்சர் பேசுனதுல அவ்வளவு பெரிய எதிர்ப்புலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவர் வந்து சொல்லி அப்படிங்களா. சரி, நான் உங்க இஷ்டத்துக்கே வந்து சொல்லிடுவோம்னே, இது வந்து ட்ராமானே வச்சுக்கலாம், இந்த ட்ராமா ஒரு ஓரமாக வச்சுப்போம். தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் பெண்கள்கிட்ட அமைச்சர் பேசின பேச்சுக்கு கருத்து கேட்டாங்க. அப்போ பெண்கள்லாம் என்னென்ன சொன்னாங்க, அமைச்சர் தெரியாமல் பேசிட்டாருன்னு சொன்னாங்க. அடையா என்னங்க சம கோபமாக பேசினாங்க, இது ட்ராமா அப்படின்னா அதுவும் ட்ராமாவா சொல்லுங்க, அதுவும் ட்ராமாவானே. அதுக்கு என்னென்ன ஃபேக்ட் செக் பண்ணுறேன், ஃபேக்ட் செக் பண்ணி எவ்வளோ நாள் கழிச்சு நான் சொல்லுவீங்க, நீங்கள் மறக்கிறவ என்னடா இதெல்லாம், அமைச்சர் பேசினது தப்புங்க, இனிமேல் யாரும் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது, அதை விட்டு இது ட்ராமா அது ட்ராமா எதுக்கு இந்த ஃபேக்ட் செக்லாம். அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசின பேச்சுக்கு எதிர்ப்பாளிகள் இப்படி இருக்க, இன்னொரு அமைச்சர் பெண்களை இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. இன்னொரு அமைச்சரா, இப்போ ஆல்ரெடி அமைச்சர் KKSSR அவர்கள் வந்து தீண்டாமையை கடைபிடிச்சிட்டாருன்னு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பொன்முடி ஐயா பேசின பேச்சு ஒரு பிரச்சனை, அடுத்த அமைச்சரா 3.5 வருஷம் இருக்கு, இன்னும் பல வீடியோக்கள் இருக்கு. எத்தனை பேர் பால் லிஸ்ட்ல இருக்காங்க, இந்த வீடியோ முதல்ல பாருங்க. ஆ சரி, யார் யாருக்கு எவ்வளவு செய்ய வேண்டுமோ செய்கிறோம். ஒரு பெண்ணு ஹைஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த ஹைஸ்கூல்ல படித்த பெண்ணு காலேஜுக்கு போனா 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 1000 ரூபாய் அது பொண்ணுக்கு
ஒண்ணு உங்களுக்கு பஸ் கேஸ் ஒண்ணு கேட்க தேவையில்லை, அவ்வளவு செலவு பண்ணிக்கோ. அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்குற ஆயிரம் அது எங்கன்னு கேக்குறீங்களா? அதுவும் சில்லரை மாத்திக்கிட்டு தரோம், சீக்கிரம் கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. உங்க அம்மாளுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 2000 கொடுக்குற ஒரே ஒரு லட்சம் தாட்சிதான் இதா. ஆகையினால எல்லாம் அமைச்சர் துரைமுருகன் ஐயாவா? ஏங்க அவர் பேசினாலே அதிரடி சரவடி தானங்க, வட்டாச்சியராவது அப்படி ஒரு ஒரு சாஃப்டாக தான் பேசிட்டு வரா இருந்த மாதிரி வந்து பெண்களுக்கு நாங்கள் தாங்க பண்ணுறோம், ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது 1000 ரூபா தரோம், உடனே நீங்கள் வந்து இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா எங்கன்னு கேட்கலாம். சில்லற மாற்றிக்கிட்டு இருக்கோம். சரியான காமெடியில் சரியான காமெடி அங்கே இருக்கலாம் சிரிக்கிறாங்க. எங்க இது ஒரு காமெடியா? அவர் இழிவுபடுத்திட்டு இருக்கிறாரு, கிண்டல் பண்றாரு, அதை காமெடின்னு வேற அங்க பல பேர் சிரிக்கிறாங்க. என்ன என்னங்க இதெல்லாம்? எனக்கு ஒரு டவுட். என்ன பெண்கள் வந்து இலவச பேருந்து பயணம் கேட்டாங்களா? இல்ல கேக்கல அங்கலதான் மாதந்தோறும் 1000 ரூபா கேட்டாங்களா? இல்ல இல்ல கேக்கல நாங்களதான் முதல்ல குடுக்கறோம்னு சொல்லுவோம், அப்புறம் குடுத்துட்டு இப்படிதான் சொல்லி காட்டுவோம், கிண்டல் பண்ணுவோம், சில்லறை மாத்தணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிதாங்க பண்ணுவோம். என்னங்க திமுகன்னு சொல்றீங்க, சமூக நீதி இயக்கன்றீங்க, பெண்கள் சொல்லுங்க தம்பி விட்டுறாதீங்க. ஆனா ஓசி நீங்க சில்லறை மாத்திரம் இழிவுபடுத்துவீங்க. என்ன மாதிரியான பேச்சுகள் இதெல்லாம் நல்லா போய்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் முக்கியமான அமைச்சர்கள் வாயிலிருந்து வர்றது வந்து என்ன எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் முதலமைச்சரோட பார்வைக்கு போதா? அவர் இதெல்லாம் பாக்குறாரா, கண்டிக்கிறாரா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோன்றது அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க வெளியிருந்து யாரும் வரணும்னு தேவையில்லைங்க. அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க இருந்த RSS-னுடைய பேரணிக்கு தமிழக அரசாங்கம் அனுமதியை மறுத்துட்டாங்க. ஏன்? ஏன்னா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஐயப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்குப்பா, அந்த மாதிரி தான் வந்து சொல்றாங்க. அதனால வந்து இந்த பேரணிலாம் வந்து நீங்க நடத்த வேணாம், அதனால வேணாம் உங்களுக்கு வந்து அனுமதி மறுப்பு அப்படின்னு. இந்த பிசிகேவுடைய மணிசங்கிலி அவங்களுக்கு மறுப்பு, நீங்க வந்தாதான் அவங்க வராங்கன்னாங்க, இப்போ நீங்கள் வரல உங்களுக்கு மறுப்பு அப்படின்னா அவங்களுக்கும் மறுப்பு தான். அதனால அக்டோபர் 2ஆம் தேதி என்று தயவுசெய்து யாரும் பேரணி மனித சங்கிலி போராட்டம் இப்படிலாம் வராதிங்க. வராதிங்களா? ஓகே, அமைதியான முறையில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அப்படியே அப்படியே அமைதியாக அவங்க அவங்கள வீட்டில் இருக்க விடுங்கப்பா. ஏன்ப்பா? ஆனால் பிஜேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்டோபர் 2 பேரணி உண்டு அப்படின்றாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க. எப்போ ஆல்ரெடி கோர்ட்டு வேற அவங்களுக்கு சாதகமாதானே சொல்லிச்சு, அவங்க மிரட்டுறாங்களா? ஒருவேளை அனுமதி வாங்கி 2ஆம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா பிசிகா பேரணி இது நடத்தினாங்கன்னா அவங்க நடத்ததான் செய்வாங்க. அவங்க வந்து இவங்களும் வருவாங்க. அவங்க வந்து இவங்க வந்து எப்ப என்னப்பா மறுபடியும் குழப்பமா ஆக்குறீங்கப்பா? எனக்கு ஒரே கேள்வி தானே, என்ன அக்டோபர் 2 பேரணி உண்டா இல்லையா? அது அக்டோபர் 2ஆம் தேதி தான் தெரியும். சரி, நீ பேரணி பக்கமா இல்ல மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் பக்கமா? தேவையில்ல, சொல்லு சொல்லு. நான் வந்து காந்தி பக்கம். எப்படி இன்னைக்கு ட்விட்டர்ல என்னப்பா பேசிக்கிறாங்க? ட்விட்டர்ல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத விட, நாளைக்கு 8 மணிக்கு முதலமைச்சர் ட்விட்டர்ல பேசுறாரு. முதலமைச்சர் ட்விட்டர்லயா? ஆமா, ட்விட்டர் ஸ்பேசஸ்லயா? சரி, என்ன ஐடி என்ன லிங்க் அதெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் வந்து திமுக ஐடி லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. ஓஹோ, அப்ப நாளைக்கு 8 மணிக்கு பேசுறாரு. பேசுறாரு. ஓகே, யார் யாரெல்லாம் முதலமைச்சர் அவருடைய பேச்சை முதல் முறையாக ட்விட்டர் ஸ்பேசஸ்ல முதல் முறையாக கேட்கணும்னு ஆர்வமா இருக்கிறீங்களோ, நாளைக்கு டான் 8 மணிக்கு ட்விட்டர் ஸ்பேசஸ்ல ஆஜராயிருங்க. மூக்கா பாம்பா கா பாக்கா ஜாகா கா.